श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकीर्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामि தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல முதல் ஆஸ்வாசத்துல ராமர் ஹம்சத்தை சீதா பிராட்டியின் இடத்துல தூது அனுப்பிக்கிற அந்த சன்னிவேசத்தை பார்க்கிறோம். இதில் முதல்ல ஹம்சத்தை பிரார்த்தனை பண்ற, எனக்காக ஒரு பெரிய உபகாரம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற, ஹம்சமும் அங்கீகரிக்கிறது. அப்போ நீங்க போற விஷயங்கள்லாம் போற இடங்கள்லாம் சில சமயங்கள்ல சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது, போறதே பிரயோஜனமாக இருக்கும், போறதே ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணும். போவான் போகின்றானை போகாமல் காட்டு, உன்னை கூவான் வந்து நின்றோம் என்று ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்கின்றார். போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். நழி எடுத்து நீ ஏந்து வாமான்னு ஒருத்தர கூப்பிடுற ஒரு தோழிய, எல்லாரும் வந்துட்டாளா, நான் கடைசியில எல்லாரும் வந்து பிற்பாடு நான் கடைசியில வரேன், எல்லாரும் வந்துட்டாளா சொல்லுன்னு தூக்கம் வரைச்சி, அதுவும் சின்ன பசங்களா இருந்தாக்க இன்னும் கொஞ்ச நாயுமா இன்னும் கொஞ்ச நாயுமான்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு தூக்கம். அதுக்கு பதில் சொல்றா, போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை கூவான் என்ன சொன்னார். எல்லாம் வரவெல்லாம் வந்துட்டாமா, அதுல ஒண்ணும் குறவில்லை. ஆனா நான் பார்த்தேன் நானு, நீ அதுல இல்ல. ஆகையால இப்ப போறதே சுயம் பிரயோஜனம், இத்தனை பேரோட போய் அங்க போய் பலத்தை அனுபவிக்கிறதுன்ற பிரயோஜனம், அடுத்த விதமாக வர பிரயோஜனம் இல்ல. இந்த கும்பலோட கும்பலா போறதே ஒரு பிரயோஜனம்ன்றதுக்காக தான் அதுல பார்த்தா நீ காணமேன்னு சொல்லி நீ இருந்தா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவ உன்னுடைய பேச்சினால. ஆகையால உன்னை காணமேன்றதுக்கு வந்து தான் உன்ன வந்திருக்கேன் நானே, நீ எழுந்திராயிருந்து சின்ன சொல்ற. இப்படி போவதே பிரயோஜனம்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் ஹம்சத்துக்கு இந்த இடத்துல என்னன்னாக்க, இந்த சரத்கால் அதாவது மழைக்காலம் முடிஞ்ச பிற்பாடு வருஷத்து முடிஞ்ச பிற்பாடு இந்த சரத்காலம் என்ன கேட்டா ஹேமந்தரத்து சிசிரத்து சமயம் ஆயிடுறது. இந்த சமயத்துல ரொம்ப வெயிலும் இல்லாத மழையும் இல்லாத ஒரு சன்னிவேசத்துல போறதே ஒரு சந்தோஷமா இருந்துருக்கும். போற வழியில உனக்கு பல சந்தோஷம் ஏற்படும் நிகழ்வுகள்லாம் நிகழும். ஆகையால நீ இப்படி போகணும்னு ராமர் சொன்னதை பார்த்தோம் நாம். அதோட நிக்கல, இந்த தேசத்தெல்லாம் மத்திய பிரதேசம்லாம் தாண்டின பிற்பாடு, கர்நாடகம் ஆந்திராவும் சேர்ற இடம்லாம் தாண்டின பிற்பாடு, ஆந்திராவினுடைய தெற்கு பாகத்தில் இருக்கிற திருவேங்கட மலைக்கு துரைந்தே பார்த்தோம்னாலே அந்த திருவேங்கட மலை உன் கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்தா இருக்கும்னு சொன்னார். அந்த திருவேங்கட மலையை தாண்டிட்டு போகக்கூடாது, இப்படி ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இருந்ததுன்னாக்க அந்த இடத்துல நம்மளால முடிஞ்ச பகவத் கைங்கரியங்களை பண்ணிட்டு தான் போனமே தவிர அப்படியே போகக்கூடாது என்பது சாஸ்திரம். ஆகையால அங்க எழுந்தருள் இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு ஒன்னால முடிந்த கைங்கரியத்தை நீ பண்ணிட்டு போகணும்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல
ஹம்சத்துக்கு தெரிவித்த சாதாரண்யா ஃபல பரிணதே சங்கசோ பத்யமானாம் சக்தியா காமம் மது மதுவிஜயின சத்யா காமம் துவஞ்சகுரியா சபரியாம் சபரியாம் கைங்கரியங்களை நீயும் பண்ணப்ப உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு. எந்த கைங்கரியத்துக்கு உனக்கு தகுதி இருக்கோ அந்த கைங்கரியத்தை நீ பண்ணு. இப்படி பெருமாள் திவ்யதேசத்தை தாண்டி போகச்சே பெருமாள் கைங்கரியம் பண்ணாது போகக்கூடாது, நீ அதை பண்ணுன்னு சொன்னார். அந்த திருவேங்கடமுடையான போய் சேவிச்சுமானாக்கா சேவிச்ச மாத்திரத்தினால பல சித்தி ஏற்படும். அதுதான் திருவேங்கடமுடையானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். களவு வெங்கடநாயக்கான்னு சொல்லிருக்க இந்த கலியுகத்துல கண் கண்ட தெய்வமாக இருக்கிறவர் திருவேங்கடமுடையான். அவர் நாம எல்லாரும் மோட்சார்த்தமாக பிரார்த்திக்கிறோம்னா இல்லை, எல்லாம் மோட்சார்த்தமாக நாம பிரார்த்திக்காட்டா கூட நாம போனோம்னாக்க பெருமாள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பெருமாள் எதிர போய் நிக்கச்சோ எதுவுமே பிரார்த்திக்கணும்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு ஆகர்ஷகமான பெருமாள் அவர். அவரை நின்று கொண்டுமானாக்க கண்ணை திறந்து அவரை சேவிக்கிறதுக்கே கண்ணு கூசு. எல்லாரும் கல்பூராத்தி பண்ணச்சே கண்ணை மூடிக்கிட்டுருவா. கல்பூராத்தி பண்ணச்சே என்னது கண்ணை மூடிக்கிறது? நாம எல்லாரும் பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்கு தானே பெருமாள் திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமாக அர்த்தக சுவாமி நமக்கு காண்பித்து சேவை பண்ணி வைக்கிறார். அப்போ போய் கண்ணை மூடிட்டாக்கா நாம வந்திருக்கிறதே இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். அப்ப கண்ணை முடிக்கலாமா கல்பூராட்சி பண்ணி நல்லா கண்ணா திறந்து பெருமாளை நல்லா சேவிக்கணும். அதுக்காக தான் கல்பூராட்சி பண்ணுச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்பூராட்சி பண்ணுச்சே விழுந்து அப்பதான் விழுந்து சேவிப்பான். கிடையாது. ஆர்த்தி பண்றோம் தீபத்தால பெருமாள் சேவை பண்ணி வச்சாங்கனாக்க நாம நல்லா பெருமாளை சேவிக்கணும். பிரத்யங்க சூட்சம் சுகமா சுபகம் வபுஸ்தேன்னு அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அந்த திருமேனியினுடைய ஒவ்வொரு அவயவமாக நாம அனுபவிச்சு சேவிக்கிறதுக்காக தான் அந்த கல்பூராட்சியை பண்றோம். அப்படி சேவிக்கணும். ஆனா இந்த திருவேங்கட முடியாது, நாம ஒரு க்ஷணம் தான் சேவிக்கிறதுக்கோசம் நாம போறோம். அந்த தேஜஸ் நம்ம கண்ணை மூடிடுச்சு. அப்படியே எதிர போய் நிக்கிறமே தவிர கண்ணை மூடிட்டு நின்றுற மாதிரி ஆயிடும். சில சமயத்துல அந்த பெருமான் சேவையே நமக்கு ஆகாது, அதுக்குள்ளேயும் பிடிச்சு தள்ளிடுவோம், அங்கேருந்து போயிடுவோம் நம்ம இல்ல. ஆகையில அந்த ஒரு க்ஷணம் கிடைக்குமா அரக்ஷணம் கிடைக்குமான்றதுக்கு அந்த ஒரு அரக்ஷணமோ ஒரு க்ஷணத்தையோ வீணாக்காமல் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த சமயம் உபயோகப்படுமே தவிர உபயோகப்படுத்தணும். எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கெல்லாம் அது சமயம் இல்லை. அப்படி அந்த பெருமாளை சேவிச்சோம்னா திருவேங்கடத்து பெருமாளை சேவிச்சோம்னா அவருக்கு தெரியும் நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் பண்ண போறே. இப்போ அந்த திருவேங்கட தெம்பெருமானுக்கு ஹம்சம் தன்னால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை பண்றது திருவாலவட்ட கைங்கரியமோ இல்ல அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ற இடத்துல கைங்கரியமோ எல்லாத்தையும் பண்ற அப்படி பண்ற கைங்கரியம் பண்றது. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு விசேஷம். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சு பிரசமித கலிதோஷாம் பிராஜ்ய போகானுபந்தாம் சம்பித குணஜாத்தாம் சம்யக் ஆச்சாரயுக்தாம் ஸ்ரிதஜன பகுமான்யாம் ஸ்ரேயசீம் வெங்கடாத்ரௌ ஸ்ரீயம் உபஜன நித்யம் ஸ்ரீனிவாசத்வமேவன். அந்த திருவேங்கடமலைக்கு ஏற்றமே ஆச்சாரம் சம்யக் ஆச்சாரயுக்தாம் ஸ்ரீயம் உபஜனும் அந்த ஆச்சாரத்தோடு இருந்திருக்கும்படியாக பண்ணணும். அது ஒரு ஸ்ரீ, அது ஒரு பரிசுத்தோட இருக்கின்றது. பிரதமித கலிதோஷம் கலிதோஷம்னு என்ன, கலியில வர தோஷம் என்னன்னா போட்டி கொச்சரிப்பு அசூய இதெல்லாம் தான்
கலியினுடைய தோஷம். அந்த கலி தோஷங்கள்லாம் போகும்படியாக இருக்கும். அந்த திருவேங்கடமுனைக்கு வந்துட்டவனா, இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்னாரே, சத்வோன்மேஷாதே வியபகத மிதஸ்தாரதம்யாதி பேதைஹின். இந்த பெருமாள் எல்லாரும் அந்த பெருமாள் சேவிக்க வந்தவா எல்லாரும் மக்கள் தான். இவா தேவதைகள், இவா பணக்காரா, இவா பெரிய வித்வான், என்னெல்லாம் பாகுபாடு எதுவுமே கிடையாது அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அப்போ அந்த திருவேங்கடமுடைய இடத்துல கலிதோஷாம் பிராஜ்ய போகானுபந்தாம் சமுத்த குணஜாத்தாம் சமயக் ஆச்சார யுக்தாம் ஸ்ரீயம் உபச்சனும் நித்தியம். இப்படிப்பட்ட ஸ்ரீ, இந்த ஆச்சார ஸ்ரீய நீ மேலும் மேலும் வளரும்படியாக பண்ணணும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றார். இங்க திருவேங்கடமலையில என்ன வழக்கம்னா, இப்பெல்லாம் என்ன பண்றோன்னு தெரியல, சாயங்காலம் பெருமாள் தோமால சேவர்னு பண்ணுவார். அந்த தோமால சேவைக்கு முன்ன சுத்தின்னு உறக்க சொல்லுவார். அந்த உள் பிராகாரம் முழுக்க ஜலம் கொட்டி மொத்தத்தையும் அலம்பி தள்ளுவார். அந்த இடம் பெருமாள் சன்னதியிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி அலம்பி தள்ளிட்டு அப்புறம்தான் தோமாலைக்கு புஷ்பமே வரும். அந்த சுத்தின்றது முடிஞ்ச பிற்பாடு தான். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. அப்பெல்லாம் ஹேமகூப செம்பக பிராகாரம்னு பேரு. ஹேமகூப்பம்ன்றது இங்க பக்கத்திலேயே ஒரு கணர் இருக்கு, அதுக்கு ஹேமகூப்பம்னு பேரு. அதுக்கு தங்கத்தால இது தகடு போட்டு வச்சிருப்பா, இப்ப கூட தகடு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஹேமகூப்பத்து தீர்த்தத்தை தான் பெருமாள் திருவாராதனத்துக்கு திருமஞ்சனத்துக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திருந்தா. நம்மளுடைய பாப விசேஷம் இப்ப அதெல்லாம் நடக்கல. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த காத்து அதுல ராட்டினம் கிடையாது ஜலம் தூக்கத்துக்கு. அது மேல ஏறி நின்றுப்பா, சின்னதா ஒரு மிருத்பாத்திரம் இருக்கும். அந்த மிருத்பாத்திரத்தை ரொம்ப ஆழத்துல ஜலம் இருக்காது. அந்த மிருத்பாத்திரத்தால ஜலத்தை தூக்கி 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 கொட்டுவா. கொட்டினாள்னாக்கா இங்க கொட்டினாள்னாக்கா அது கோமுகம் உள்ளுக்குள்ள மடப்புள்ளியில போய் விழும். பக்கத்துல மடப்புள்ளி இருக்கு, அந்த மடப்புள்ளியில போய் விழும். அந்த ஜலத்தை அப்படியே உபயோகப்படுத்திப்பா. அது பரிசுத்தமான தீர்த்தத்தை பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்துகிறது. இதெல்லாம் விசேஷம் அந்த காலத்துல. அதுதான் சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. இப்படி ஒரு பிரசித்தியோட இருந்துருக்கிற அந்த திருவேங்கடமுடையான் யார் போய் சேவிச்சாலும் அவளுக்கு என்ன பலன் அவ ஆசைப்படுறாளோ அந்த பலனை அவர் நிச்சயம் கொடுக்கிறேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பலனை கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாத, பெருமாளுக்கே தெரியும் யாருக்கு என்ன வேணும்ன்றது தெரியும், அதையும் அவர் பண்றாராம். ஆனுஷங்கிகமான பலன்னு சொல்றது, சொர்க்கார்த்தமாக ஒருத்தன் யாகம் பண்ணான்னாக்கா அந்த யாகத்தினால பிரீதி அடைந்த தேவதைகள்லாம் ஆஷா ஆஸ்தேயம் யஜமானோசௌ ஆயுராசா ஆஸ்தே சுப்ரஜாத்வமாசா ஆஸ்தே சஜாதவனஸ்யாம் ஆசா ஆஸ்தே உத்தராந்தேவ யஜ்யாம் ஆசா ஆஸ்தே பூயோக விஷ்கரணமாசா ஆஸ்தே இப்படி திவ்யந்தா மாசா ஆஸ்தே. அந்த தேவதைகள் இவா பண்ணின யாகத்தினால பிரீத்தி அடைஞ்சு இவா சொர்க்கந்தான் ஓணும்னு கேட்டாலும் கூட இந்த காலத்துல தீர்காயுஷோட இருக்கணும்னு சொல்லி ஆயுராஷா ஆஸ்தே தீர்காயுஷத்தை கொடுக்குறாளாம். அடுத்தது என்ன பண்ணா, நன்மக்கள் பேர் குழந்தைகளோடு இருந்தாதான் சந்தோஷம். சுப்ரஜாத்வமாசா ஆஸ்தே இவாளுக்கு நன்மக்கள் பேர் இருக்கணும்னு அதையும் அவ அனுகிரகம் பண்றாளாம். உத்தராந்தேவ யஜ்யாமாசா ஆஸ்தே பூயோக விஷ்கரணமாசா ஆஸ்தே
மேல மேல இவ சத்காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு அனுகிரகம் பண்றாளாம். அந்த தேவதைகளுக்கு எல்லாம் மேல மேல ஹவிசு வரும்படியாக யாகங்கள் எல்லாம் நிறைய பண்ணணும்னு அனுகிரகம் பண்றாளாம். திவ்யந்தாமாசாஸ்தே யோகிவாள்லாம் சொர்க்கத்துக்கு வந்து அல்பமான ஒரு பலன்தான், மோட்ச ரூபமான பலனை நாம இதோட சமானமா நினைச்சு பார்த்தோம்னாக்க இதோட நின்றுட போயிட போற. இவ பக்தி பிரபத்தி பண்ணி திவ்யந்தாமான்னு எம்பெருமானுடைய திவ்யமான ஸ்தானமாக இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தையும் பெறுவதற்கு இவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். அது பரம்பரையா இவளுடைய புத்தி இப்படி ஆகட்டும்னு பல விஷயங்களை வருத வரிசையா தேவதைகள்லாம் ஆனுஷங்கிக்க பலம்னு பேரு நமக்கு ஆசீர்வாதம் பண்ற. அந்த மாதிரி திருவேங்கடமுடையான போய் சேவிச்சுட்டு அவருக்கு கைங்கரியமும் நம்மளால முடிஞ்ச கைங்கரியமும் நாம பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பெருமாள் நமக்கு ஆனுஷங்கிக்கமான சுகங்களையும் கொடுப்பே. அந்த மாதிரி சுகம் உனக்கும் ஏற்பட போறது, அதுதான் நான் சொல்றேன் கேளுன்னு ராமர் ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற. ஸ்தோகோன்மக்னஸ்புரித புலினாம் தொன்னிவாசேச்சையேவ திரக்ஷ்யாராதே கனகமுகரீம் தட்சிணாமஞ்சனாத்ரேஹி ஆசன்னானாம் வனவிடபினாம் வீஜிஹஸ்தைஃ ப்ரசூனான் ந்யர்த்தாஹேதோருபஹரதியா நோனமர்த்தேந்து மௌளைஹி. சந்தேசத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம்தான். எத்த சொல்றது எதை சொல்லாத விடுறது எல்லாமே ஆச்சரியமான ஸ்லோகம்தான். திரேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தா அங்கேயே கைங்கரியம் பண்ணிருக்கணும்னு தான் தோணும். திருமலா நம்பிகள் திரேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்த திருமல நம்பிகளுடைய திருமாளிக கீழே தான் இருக்கு. மலையடிவாசத்துல கோவிந்தராஜன் சொன்னது தேரடி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திருமாளிகை, அந்த திருமாளிகை தான் திருவண்ணாமலை திருமாளிகைன்னு சொல்லுவா. இங்கிருந்து நிச்சயம் போய் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுவது. யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு தூரம் எவ்வளவு மலை ஏறணும் அவெல்லாம் பண்றாள்னாக்க, அந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணினாள்னாக்க உடம்புல சக்தி இருந்து பண்ணல. பெருமாள் அந்த சக்தியை கொடுத்து அவளுக்கெல்லாம் திருநம்பிகள் தீர்த்த கைங்கரியம் பண்ணணும்னு பெருமாள் திருவள்ளோம். அந்த தீர்த்த கைங்கரியம் பண்றதுக்கு உண்டான சக்தியை பெருமாள் கொடுக்குறே, அந்த சக்தியை கொண்டுதான் நாம அந்த கைங்கரியம் பண்றோம். நாம எல்லாருமே இதுதான் நினைச்சுக்கணும். நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், தேவ பெருமாளுக்கு கைங்கரியம், வேத பாராயண கைங்கரியம் பண்றோம். தெருவெல்லாம் ஒரே கல்லும் கிரீவலுமா இருந்துருக்கு, நடந்தா கால்லாம் வலிக்கிறது. இவ்வளவு தூரம் போயிட்டு கங்கனா மண்டபம் வரைக்கும் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வரோம்னாக்க அந்த சக்தி பெருமாள் தான் நமக்கு கொடுக்குறேன். ஆத்மதா பலதான்னு சொல்றது, அந்த பலத்தையும் பெருமாள் தான் கொடுக்குறேன். வேதம் சொல்றோம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு உண்டான தகுதியை பெருமாள் கொடுக்குறேன், சக்தியை கொடுக்குறேர், ஞானத்தை கொடுக்குறேர், எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறேன். அதனாலதான் திருமல் நம்பிகள்லாம் அங்கேருந்து போய் கிழந்து போற மலைக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கடதி வரைக்கும் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பெருமாள் திருவாராதனத்துக்கு இருந்து மந்திர புஷ்பம் கைங்கரியம் பண்ணி இப்படி எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் சாயங்காலம் போறது இஜ்ஜாராதனம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த திருமல் நம்பிகள்னா அந்த சக்தி அந்த திருவேங்கடமுடையன் தான் கொடுத்துருக்காரு, தவிர வேற யாரும் கொடுக்கல.
இப்படி பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு உண்டான சக்தி நமக்கு வருதுன்னாக்க அந்த கைங்கரியமே புருஷார்த்தமாக அந்த ஊரை விட்டு போகாத அங்கேயே இருந்துட்டு கைங்கரியம் பண்ணுங்க. ஒரு சமயத்துல எம்பெருமானார் திருமல நம்பிகளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டார். எம்பெருமானாரோட சித்தி அதாவது எம்பெருமானாருடைய தாயாரும் எம்பார்னு சொல்றோமே அவருடைய தாயாரும் ரெண்டு பேரும் சகோதரிகள். ரெண்டு பேரும் திருமல நம்பிகளுடைய சோதரி. அவருடைய மருமகன் தானே. அப்போ யாதவ பிரகாசரோட போகச்சு ராமானுஜர் திரும்பி வந்துடுறது அவருக்கு பெரிய ஆபத்து வருதுன்றத தெரிவித்தவரே எம்பார் தான். இவர் திரும்பி வந்துடுறது அவர் எங்க போறேன் போனா அந்த கும்பலோட கும்பல் போனா அவருக்கே மாந்திரிகம் பண்ணிடுறா. காசியில கங்கையில போய் தீர்த்து தீர்த்து ஆச்சமணம் போனவனாக்க கையில ஸ்பட்டிக்க லிங்கம் வருதான். தம்மா துண்டு ஒரு குட்டியா ஒரு லிங்கம் வருதான். சரி இது என்னடா லிங்கம் வருதுன்னுட்டு அது கீழே போட்டு மறுபடியும் எடுத்தேன்னா மறுபடியும் லிங்கம் வருது. எத்தனை வாட்டி பண்ணாலும் அந்த லிங்கம் வருது. அப்போ அங்க பக்கத்துல இருக்கிறவெல்லாம் சொல்லிட்டா அது பாரு சிவபெருமானே உன்ன தன்னுடைய சிஷியனாக பக்தனாக அங்கீகாரம் பண்ணிருக்கேன். ஆகையாலதான் நீ எத்தனை வாட்டி அந்த கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்தாலும் உன் கையில ஸ்பட்டிக்கம் வருது. அகல் நீ சிவபக்தனாகணும்ன்றது தான் அது பெருமாள் திருவள்ளுவருக்கு நீ சிவபக்தனாகணும்னு சிவபக்தனா ஆயிட்ட. அவருக்கு உள்ளங்கை நாயனார்னு ஏதோ பேர் அவருக்கு. அந்த இந்த 63 நாயன்மார்ல அவரும் ஒரு நாயன்மாரா ஆயிட்டேன். காளஹஸ்தியில இருந்து காளஹஸ்தியில இருந்துருக்கிற சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த எம்பெருமானாருக்கு இந்த சமாச்சாரம் தெரியுது. திருமல் நம்பிகளுக்கு இதை தெரிவிக்கிற நீர்தான் நல்வழிப்படுத்தணும் என்பதை தெரிவிக்கிற அவருக்காக அவர் எந்த இடத்துல புஷ்பம் பொறிப்பெயரோ அந்த இடத்துக்கு சமீபத்தில் உட்காந்து பகவத் விஷய காலக்ஷேபத்தை சொல்லிடுவார். அதை கேட்டுட்டே வரே நிச்சயம் கேட்டுன்னு இருக்கு. அந்த கேட்கறதுனால அந்த பரதத்துவம் நிச்சயம் அவருக்கு வந்துடுத்து. அப்போ தேவனம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்ன பாசுரம். சாட்சாத் பரபிரம்மபூதமாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுக்கு தவிர மீதி பேருக்கு பூவும் பூசனையும் தகுமேன்னா மீதி பேருக்கெல்லாம் அந்த பூஜை பண்றது அது தகுமான ஒரு கேள்வி வரைச்சே தகாது தகாதுன்னு சொல்லி அதை கீழே போட்டு பழையபடி சேர்ந்துட்டேறான். அப்புறம்தான் அவருக்கு எம்பார்னே திருநாமம் ஏற்பட்டது. அவர் மூலமா சம்பிரதாயமே கூட பிரவர்த்தனம் ஆகுச்சு. அப்படி இவாளெல்லாம் திருத்தி பணி கொள்ள செய்ய கூட திருமண நம்பிகள் அந்த திருமலையை விட்டு எங்கேயும் வந்துதான் தெரியல சொல்லல. அந்த திருமலையில கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னாக்க யாராலையும் அந்த கைங்கரிய ஸ்ரீயை இழப்பதற்கு ஒரு வேளை கூட ஒரு நாள் கூட ஒரு க்ஷணம் கூட இழப்பதற்கு மனசு வராது. இப்ப ஹம்சமும் திருவேங்கடமுடையனுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சாக்க அதுலேயே ஒரு ஊற்றம் வந்து அங்கேயே இருந்துட்டா என்ன பண்றது என்று ராமருக்கு கொஞ்சம் அதுல ஒரு யோசனை. அதுக்காக சொல்ற நீ கொஞ்சம் கைங்கரியம் பண்ணு அங்கேயே அதுலயே கைங்கரியத்திலேயே மூழ்கிடாத அங்கேருந்து கிளம்பி போகணும் நீ போனையனாக்க இந்த கைங்கரிய பலனை உடனே பார்க்கலாம் என்ன சொல்ற. என்ன அப்படி சொல்றன்னா ஸ்தோகோன் மக்ன ஸ்புரித புலி நாம் தொன்னை வாசேச்சேவ திரக்ஷ யாராதே கனக முகரீம் தட்சிணா மஞ்சனாத்ரேஹே சகல ஃபலப்பிரதோஹி விஷ்ணு
எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் பெருமாள். அவருக்கு கைங்கரியம் பண்ணாக்க ஹம்சத்துக்கு ஒரு ஆனுஷங்கிக்கமான ஒரு பலத்தை கொடுக்க போறே, உனக்கு ஒரு போகம் ஏற்படும், அதையும் சொல்றேன் கேளுன்னு சொல்ற. ரொம்ப தூரத்துல இருந்து ஹம்சம் வரதுனால ரொம்ப சிரமமா இருந்துட்டு இருக்கும். இங்கேயும் திருவேங்கடமலையிலையும் கைங்கரியமும் பண்ணிட்டு வந்தாக்க கொஞ்சம் விசிராந்தி வந்தா தேவல போல இருக்கும். அந்த சமயத்துல திருவேங்கடமலையிலேருந்து தெற்கு நோக்கி நீ கிளம்பி போனேன்னா அங்க ஒரு ஆறு, அதுக்கு ஸ்வர்ணமுகின்னு பேரு, ஸ்வர்ணமுகரின்னு பேரு. அதுதான் கனகமுகரின்னு சொல்ற. இங்க தட்சிணா மஞ்சனாத்ரேஹே, அஞ்சனாத்ரேஹே தட்சிணாம், திருவேங்கடமலைக்கு தெற்குல ஸ்வர்ணமுகி ஆறு ஓடும். திரக்ஷசி ஆறாவது, நீ ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால இது இடம்லாம் சரியா சொல்லணும். திருவேங்கடமலைக்கு தெற்கு இருக்குன்னா இங்க ஒரு 50 மைல் தாண்டி இருந்துன்னாக்கா அதுதான், அதுவும் தெற்கு தானே இருக்குன்னா அங்கெல்லாம் இல்லை, கிட்டக்கே இருக்கு, ரொம்ப தூரம் போக வேண்டாம். அந்த இடத்துல நீ பார்த்தேன்னா அங்கேருந்து பார்ப்ப. தட்சிணா மஞ்சனாத்ரேஹேன்னு கனகமுகரின்னு சொல்லி சொல்ற. சொர்ணமுகி நதின்றது திருச்சானூர்ல ஓடுறது, திருச்சானூர் பக்கத்துல போகும். சொர்ணமுகி நதி நல்லா இப்ப கூட மழைக்காலம் வந்ததுன்னாக்க நிறைய பிரவாகம் போறது. சொர்ணமுகி நதியில ஜலம் இருந்ததுன்னாக்க திருப்பதியிலயோ திருச்சானூர்லயோ தண்ணி பஞ்சம் இருக்காது, அப்படி ஒரு வியாப்தி. இப்ப இந்த சொர்ணமுகி நதி இருக்கும், விரைந்து பார்ப்பேன். அந்த சொர்ணமுகி நதியில மழை காலத்துல போனா பெரிய பிரவாகம் போகும், கிட்டே போக முடியாது. எல்லாரும் இப்ப கூட வேடிக்கை போவா, பெரிய மழை வந்ததுன்னா சொர்ணமுகியில பிரவாகம் போறது பாக்கிறதுக்காக எல்லாரும் வேடிக்கை பாக்கிறதுக்கு போவா. ஹம்சத்துக்கு தான் மழை காலம் பிடிக்காது, அதுக்காக சொர்ணமுகி என்ன ஆகும்னா மழை காலம் முடிஞ்ச பிற்பாடு இந்த நீர்லாம் வடியும், வெள்ளம்லாம் வடிஞ்சிடும். அங்கங்க மணல் திட்டுகள் அங்கங்க இருக்கும். இந்த பெரிய நதி, நதி நடுவுல அங்கங்க மணல் திட்டு. ஸ்தோகோன் மக்னஸ்ஃபொரித பொலினாம் பொலினாம் சொன்னிவாசேச்சையேவ. ராமர் ஹம்சத்தை அனுப்பிக்க போறே சீதா பிராட்டிக்கு தூது போறதுக்காக. ஹம்சத்துக்கு ஒரு விசிராந்தி வேணும், நடுவில் இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் வேணும். கரவோரெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்காது. மணல் பாங்கா இருந்து அதுவும் நதி ஜலத்துக்கு நடுவுல அப்படியே அங்கங்க திட்டு திட்டா திட்டு திட்டா மணல் இருந்ததுன்னாக்க அந்த மணல்ல தான் பட்சிகள்லாம் இருக்கும், அதுலயும் ஹம்சத்துக்கு ரொம்ப ருச்சி. உனக்காகவே கொஞ்சம் கூட அந்த நதியே சில சில இடங்கள்ல உயரம் ஆயிட்டான். உன் மக்ன பொரித புலினாம், நதி மொத்தம் மணல் தான் இருக்கும், கீழே கீழே கல்லெல்லாம் இருக்காது, மணல் தான் இருக்கும். அந்த மணல்ல மணலினுடைய வெளிப்பாடு ஏற்படுறது. ஏன்னா இந்த ஓரத்துல அந்த ஓரத்துல எல்லாம் ஜலம் போய்கிறது, அந்த மணல் திட்டு வரும். அது எதுக்குன்னா சொன்னிவா ராமருடைய காரியத்துக்காக சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தேகம் சொல்லுவதற்காக ராமனுடைய தூதுவனாக ஹம்சம் போக போறது. அந்த ஹம்சத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும், இளைப்பாறுதல் ஏற்படணுன்றதுக்காக தான் அந்த கனக முகரின்னு சொல்லக்கூடிய சொர்ணமுகி நதி தன்னுடைய பிராந்தத்துல ஒரு பிராந்தத்தை மணல் திட்டா ஆக்கிண்டு இங்க தங்கிட்டு போறதுக்கு ஆயாச போக்கடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு, அதை நீ பார்க்க போறாய் என்று சொல்ற. இந்த கனகமுகரின்னு சொல்லச்சே
இதுக்கு கணக்கு சொன்ன முக்கியன்னு ஏன் பருவந்ததுன்னா சுவர்ணமிவலோகானாம் பாகதேயாதியம் நதி நீதா புவமகத்தேன முகரீகிருததிங்முகா தஸ்மாத்யாஸ்யதி விக்யாதம் சர்வலோகாபிநந்திதாம் சுவர்ணமுகரீ நாம்னா தாம்னா கைவல்ய சம்பதா. ஸ்கந்தபுராணத்தில் ஸ்காந்தபுராணத்தில் சுவர்ணமுகி நதியினுடைய விசேஷத்தை சொல்லியிருக்கான். எல்லாருக்கும் தங்கம் கிடைக்கிறது, தங்கம் கிடைக்கிறதுன்னு எல்லாருக்கும் அதில் ஒரு ஆசை தான். எல்லாருக்கும் தங்கம் கிடைக்காது. இன்னைக்கும் தங்கம்ன்றது எங்கேயோ அதனுடைய விலைன்றது பார்த்தோம்னா என்னைக்கு போதும் எங்கேயோ மேலே மேலே நித்து நித்து மேலே போயிட்டு இருக்கு. சாமானியாளுடைய ஒரு கைக்கு எட்டினதான ஒரு நிலையில தங்கம் இல்லை. ஆனால் அந்த தங்கம் ஒருத்தனுக்கு கிடைச்சதுன்னாக்கா அவனுக்கு ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் லோகானாம் பாகதேயாதே எம் நதி இவன் பண்ணின ஒரு பெரிய புண்ணியம் அந்த சுவர்ணமுகி நதி இந்த இடத்துல பிரவகிக்கிறது. நாம்களும் அந்த சுவர்ணமுகி நதியில ஸ்நானம் பானம்லாம் பண்ணி சந்தோஷத்தடைகிறோம், புண்ணிய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சுக்கிறோம், புண்ணியத்தை பெருக்கிக்கிறோம். இது சுவர்ணமுகி நதிக்கு விசேஷம். இது அகஸ்தியர் இந்த நதியை வரவழைச்சேரம். ஆகையால இதுக்கு விசேஷம், இன்னும் விசேஷம். ஆகையால இந்த சுவர்ணமுகின்னு சொல்லி சொல்றோம். இன்னொரு விசேஷம், ஸ்வர்ணத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சுத்தி இருக்கு. இப்போ ஈயம் இரும்பு இதுக்கெல்லாம் சுத்தி கோமயம், மாட்டினுடைய பசுமாட்டினுடைய கோமயத்தை கொண்டு சுத்தி பண்ணும். ஈய பாத்திரத்தை புளி அலத்தை கூடாது, இரும்பு பாத்திரத்தை புளி அலத்தை கூடாது. எல்லாத்துக்கும் புளி சுத்தி கிடையாது. ஈய பாத்திரம் இரும்பு பாத்திரத்துக்கெல்லாம் கோமயத்தால சுத்தம் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு விஷயம். அதே மாதிரி பித்தளை பாத்திரங்கள் இந்த இதுகளுக்கெல்லாம் புளியினால சுத்தி. ரஜத பாத்திரம் வெள்ளி பாத்திரங்களுக்கு சுத்தி இந்த நீர், சுண்ணாம்பு நீர், அதால போட்டு தேய்ச்சோம்னாக்கா அது வெள்ளி பாத்திரத்துக்கெல்லாம் சுத்தி. ஸ்வர்ணத்துக்கு சுத்தி எதுன்னா சக்கரை, நாட்டுச்சக்கரை, அதால தேய்ச்சோம்னா ஸ்வர்ணத்துக்கு சுத்தி வருது. ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா அத்யோ ஹிரண்யம் புனம் தீன்று பொண்ணுவானம் தரும அலம்பினா போருமா ஸ்வர்ணத்தை, அதுக்கு சுத்தி வந்துடுறோம். இதுக்காக நம்ம போய் புளி கொண்டு வா, சாணி கொண்டு வா, இப்படி எல்லாம் கேட்டுருக்கோம், நீர் கொண்டு வான்னு எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அலம்பினா போகணும். அதனாலதான் சில பேர் சில பெரியவாள் பத்மாத்திர ஜதகம் ஹிரண்யம் அபவத்துன்னு சொல்ற. வெள்ளி கூட அதுக்கு ஹிரண்யம்னு ஒரு பேர் வந்துருக்கு. அதுவும் வெள்ளியே வெள்ளி ஆயிடுதான், வெள்ளியே ஹிரண்யம் ஆயிடுதான். அப்படி ஆயிட்டதுனால வெள்ளி பாத்திரத்துக்கு போற இடத்துல ஒரு கால் இந்த சுத்திக்காக நீர் கிடைக்காத போயிடுச்சுன்னா விசாரப்பட வேண்டா, ஜலத்தால அலம்பினாலே அதுக்கு சுத்தின்னு. இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல சொல்ற விஷயங்கள், ஆச்சாரத்துல அனுஷ்டானத்துல பெரியவாளுடைய அனுஷ்டானத்துல இருந்துட்டு இருக்கிற விஷயம். இந்த சுவர்ணத்துக்கு அந்த சொத சுத்தி தானா சுத்தி வந்துடுறது. ஆகையால வேற எதனாலையும் ஒன்றும் போகணும்னு அவசியம் இல்லை. இது சுவர்ணமுகி. இந்த நதியும் சுதசுத்தையான நதியாக இருந்துருக்கு. சரத்காலத்துல நதிகள்லாம் அங்கங்க திட்டு திட்டா ஒரு மணல் பிராந்தம் தம்படும். அதுதான் ராமரும் சொல்றே, தர்ஷயந்தி சரன் நத்யா புளினா நிசனை சனைஹி நவசங்கம சம்ரீடாக ஜகனா நீவயோஷிதாக தர்ஷயந்தி சரண்நத்யா புளினானி சனை சனைஹி. முள்ள 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 முள்ள
நதிகள்லாம் மணல் பித்துக்களை காண்பிக்கிறதா? இது எப்படி இருக்குன்னாக்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு பெண்ணு மாதிரி இருக்கு என்று இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஸ்தோகோன்மக்னஸ்புரிதபுலினாம் தொன்னிவாசேச்சையேவ. இந்த மணல் திட்டுல வாசம் பண்றது ஹம்சத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல சொர்ணமுகி நதியும் அந்த திட்டை உனக்கு காண்பிக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். தட்சிணா மஞ்சனாத்ரேஹே, அஞ்சனாத்ரேஹே தட்சிணாம் திரக்ஷதி. திருமலையினுடைய தென்பக்கத்துல இதை பார்க்க போற திரக்ஷதின்னு சொன்ன. ஏற்கனவே சொன்ன கண்ணுக்கு இனிமையாக இருக்கும் அந்த திரக்ஷதி, அந்த திருவேங்கட மலைன்றது, அங்க நீ போகணும்னு சொல்லி சொன்னார். அக்ரே பாவி ததனு நயனே ரஞ்சயன் அஞ்சனாத்ரிகின்னு, நயனே ரஞ்சயன் அஞ்சனாத்ரிகின்னு சொன்னார். போய் எதிர வரப்போறது சந்தோஷம். திருவேங்கட மலையை சேவிச்சாச்சு, மலையை பார்த்தாச்சு, அங்க இருக்கிற எம்பரமானையும் சேவிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேற என்ன ஒண்ணு உனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இந்த பெருமாளை சேவிச்சதுக்கு ஒரு தட்சிணை பலன். என்ன பலன்? ஆனுஷங்கிகமாக வரக்கூடிய ஒரு பலன். நீ சௌக்ஷமா கொஞ்ச நாழி அந்த நதி தீரத்துல நடு நதி மத்தியத்துல ஏற்பட்ட புலினம் மணல் திட்டுல கொஞ்ச நாள் விசிராந்தி பண்ணிக்கணும்னு சொல்ற. ஐயோ அங்கே ரொம்ப நாள் உட்காந்துன்ற போற, அப்புறம் அனர்த்தம் வந்துடும் என்ன சொல்ற. ஆசன்னானாம் வனவிடபினாம் வீட்டிஹஸ்தை பிரசூனான்யர்ஜாகேதோருபகரதியா நூனமர்தேந்து மௌளேஹே. அந்த நதிக்கு ஒரு விசேஷம் சொல்ற. நதி என்ன ஆகும்? ஆசன்னானாம் வனவிடபினாம், அங்க சமீபத்துல இருந்துட்டு இருக்கிற இடங்கள், அந்த சமீபத்துல கரையோரத்துலாம் நிறைய மரங்கள்லாம் அப்படியே புஷ்பித்து அந்த ஜலல் அதெல்லாம் கொட்டும். அந்த புஷ்பித்து கொட்டிட்டுனாக்க அது மொத்தம் நதியில வந்து விழும். அந்த நதிக்கு கையாக சொல்றது, அலைகளை கையாக சொல்ற கவிகளுடைய மரபுல சமுத்திரத்துக்கு நதிக்கெல்லாம் கை அலைகளை கையாக சொல்ற வழக்கம். இந்த வனவிட பீனாம்னு சொல்றது காட்டுல இருக்கிற மரத்துல இருந்து வந்த புஷ்பங்கள் இதெல்லாம் நதியில அப்படியே கொட்டுறது. இதை கொண்டு பகவத் அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்துறதுக்காக பண்றது. இங்க ஒரு ரெண்டு மூணு சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லணும். ஆசன்னானாம் வனவிடப்பினான்னு சொல்லியிருக்கு. வனவிடப்பினாம் காட்டுல இருக்கிற மரங்கள், யார் தானா ஒருத்தருடைய ஒரு எஜமானனுடைய தோட்டத்துல இருக்கிற மரமா இருந்துட்டோம்னாக்க அந்த புஷ்பத்தை நாம உபயோகப்படுத்தினோம்னா அது திரு எஜமானனுடைய அனுமதி இல்லாத உபயோகப்படுத்தினா அது திருடுக்கு சமானம். யாராவது வாசல்லையான புஷ்பம் பாரிஜாத்த மரம் இருக்கு, இங்க பாரிஜாத்த புஷ்பம் எல்லாம் கீழேதான் விழுது, நாம போய் பொறிச்சுக்கிறோம்னு பொறிச்சுட்டா கூட பெருமாள் திருவாராசனத்துக்கு உபயோகப்படுத்தலாம்னு நினைச்சிருந்து நாம பண்ணோம்னா அது ரொம்ப தப்பு, அது திருடுக்கு சமானமா சொல்லாத பொறிச்சுட்டாக்க. ஆகையால இப்ப இது நதி என்ன வார்த்தையா பேசும், அது சொல்லாத தானே பண்ணிடும், அப்ப அது திருடாக கூடாதுன்றதுக்காக வனவிடப்பின்னு சொல்லி காட்டுல இருக்கிற புஷ்பம் எல்லாருக்கும் பொதுதானேன்னு சொன்ன. இங்க வியாக்கியானம் பண்ற பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ற, இது காட்டுல இருக்கிற மரமா இருந்தா கூட
சுவர்ணமுகி நதியில போன ஜலத்தை கொண்டு வளர்ந்த மரம் இது. இந்த செடிக்கு தண்ணி குத்தினது யாரு? சுவர்ணமுகி நதிதான். ஆகையால சுவர்ணமுகினாலே வளர்க்கப்பட்ட மரம் இது. அதுக்காக தான் ஆசன்னானாம் வனவிடபீனாம் சமீபத்துல கரையோரத்துல இருக்கக்கூடிய காட்டு மரங்களுக்குன்னு சொல்லி சொல்ற. அப்போ சுவர்ணமுகி தன்னாலே வளர்க்கப்பட்ட மரத்தை புஷ்பம், அந்த மரம் அதுலேருந்து வரக்கூடிய புஷ்பம், அந்த புஷ்பத்தை பகவத் ஆராதனத்துக்கு உபயோகப்படுத்துறது இப்படி இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. ஆன்மீக கிரந்தத்துல நாம என்ன பண்ணணும்ன்றத சொல்ற. பிராதருத்தாய சின்வீயாதே ஸ்வாராமாத் ஸ்வயமேவஹி பூஜார்த்தமஸ்திர மந்திரேண புஷ்பாதீன் யத்னதப்பதீ யாயாதரண்யமதவா நிர்பாதம் ஹிததார்ஜனம். நித்தியம் உபாதான காரணம் அபிகமனம் உபாதானம் இச்சு என்றெல்லாம் இருக்கு. பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய துளசி புஷ்பம் சந்தனம் இதெல்லாம் கிரகிக்க வேண்டிய ஒரு காலம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய புஷ்பங்கள் எல்லாம் நம்ம தோட்டத்திலேருந்து விசின்வியாது சுவாராமாது சுயமே வகி நம்ம தோட்டத்தில் இருக்கிற புஷ்பத்தை நாம்களே பொறிக்கணும். ஆள்காரனை விட்டு வேலைக்காரனை விட்டு பொறிக்க சொல்லக்கூடாது. பெருமாள் திருவாராதனத்துக்கு உண்டான புஷ்பங்களை நாமளே பொறிக்கணும்னு அர்த்தம். பூஜா அர்த்தமஸ்திரம் புஷ்பாதீன் யத்னதா அப்படி இல்லையா, எங்கேயோ காட்டுக்கு போற வழியில அங்க எதனா இருந்ததுன்னாக்க அரண்யம் மதவா நிர்பாதம் கி ததார்ஜனம், காட்டுல இருந்ததுன்னா அங்க இருக்கிற புஷ்பங்களை எடுத்துக்கிட வேண்டியது. யாருக்கும் தொந்தரவு இல்லாத, யாரும் நீ ஏடா புஷ்பம் போயிட்டேன்னு கேட்காதபடி அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அதை கொண்டு வந்துதான் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. சொப்ரயத்ன கிருதம் சஸ்தம் மத்தியமம் வன்யமுச்சதே அதமந்து கிரயக்ரீதம் யாச்சிதம் ஸ்வதமாதமம். பெருமாள் திருவாராதனத்துக்காக நாமே நம்மாத்திலேயே நம்ம தோட்டத்திலேயே புஷ்பங்கள் எல்லாம் நிறைய புஷ்பங்கள் செடிகள்லாம் வச்சு அதை பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தினோம்னா சொப்ரபயத்ன கிருதம் சத்தம் பிரசத்தம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெங்களூர்ல ராஜகோபால் எங்கர்னு பரம தார்மிக ஒருத்தர் இருந்த அவருக்கு ஜெயநகர்ல அவருக்கு ஒரு ஆம், அந்த ஆத்துல ஒரு பாதி ஆம் தான் ஒரு பாதி பாகத்துல தான் ஆயிருக்கும், இன்னொரு பாதி பாகம் பெரிய தோட்டமா இருக்கும். அதற்கு எல்லா விதமான புஷ்பங்களும் இருக்கும். அந்த பெங்களூரினுடைய வாதாவரணத்துக்கு புஷ்பங்கள்லாம் நன்னா புஷ்பிக்கும் ரொம்ப பாசமான. அவரும் பின்மால் அந்த குளிரை பார்க்காத பின்மால எழுந்து தேசா மாடிட்டு அந்த எல்லா புஷ்பத்தையும் ஒரு கூட நிறைய பொறிச்சுட்டு வந்து நிச்சயம் சகசரநாம அர்ச்சனை பண்ணி அவர்லாம் அப்படிலாம் பெருமாள் திருவாரதனம் பண்ணியிருந்தவர். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் எல்லாம் புண்ணியகிருத்தோ மனதாத்தியாயத்துன்னு அவெல்லாம் நம்ம மனசால நினைச்சோமாலே நம்மளுடைய பாப்பம்லாம் போகும். அப்பேற்பட்ட பரம தார்மிகரா இருந்து அவளுடைய பரம்பரையை சேர்ந்தவா இருக்கா, இப்போ அங்க இருக்காளா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அந்த இடம் அந்த மாதிரி சொப்ரயத்ன கிருதம் சத்தம்ன தன்னுடைய உத்தியானத்திலேயே தன்னுடைய தானே போய் பொறிச்சு வந்து தான் பெருமாளுக்கு திருவாரணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா. மத்தியமம் வன்யமுச்சதே காட்டிலேருந்து பொறிச்சு வந்து அது பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தினோம்னாக்க அது மத்தியமம். அதமந்து கிரயக்ரீதம் துட்டு கொடுத்து வாங்கி பண்றது இருக்க அது கொஞ்சம் குறவு தான், அதமம் தான். யாச்சிதம் து அதமாதமம், நான் திருவாராதனம் பண்ணோம் நீ புஷ்பம் எடுத்து வரத்துக்கோ வாங்கிக்கிறதுக்கோ மறந்து போயிட்டேன், நீ புஷ்பம் எடுத்து வச்சிருக்கோ அதுலேருந்து நாலு புஷ்பம் கொடுன்னு கேட்டு யாச்சனை பண்ணி ஒரு பண்ணுவானா அது அதமாதமம்னு சொல்லப்பட்டிருக்கு.
இப்ப சுவர்ணமுகி நதியும் தேவதாராதனம் பண்ணணும்னு நினைக்கிறது, அதுக்கு உத்தமமான விதத்துல தேவதாராதனம் பண்ணணும்ன்றதுனால ஆசன்னானாம் வனவிழ்விடபினாம் வீதிகத்தை பிரசூனானி அச்சாஹேதோருபஹரதியா நூனமர்தேந்து மௌளேஹி. அர்த்தேந்து மௌளேஹே அர்த்தாஹேதோஹோ உபஹரதி. அர்த்தேந்து, அர்த்தேந்துன்னா பிறை சந்திரன் அர்த்தம், அர்த்தச்சந்திரன். சிரத்துல அர்த்தச்சந்திரனை தரிச்சின் இருக்கிறவர் சிவபெருமான். அர்த்தேந்து மௌளேஹே சிவபெருமானுக்கு பூஜை பண்றதுக்காக தன்னாலேயே வளர்க்கப்பட்ட மரங்கள்லேருந்து விழுந்த புஷ்பங்களை தன்னுடைய அலைகளாகிற கைகளாலே தானே பொறிச்சு அச்சாஹேதோ ருபஹரதியா நூனமர்தேந்து மௌளேஹி. சிவபெருமானுக்கு அர்ச்சாகத்துக்கு அது போய் அவர் தலையில போய் சேர்றதுக்காக அந்த சொர்ணமுக்கி நதி எப்படி பண்றதுன்னு சொன்னார். பரமைகாந்தி தேசிகன் இங்க ராமரும் தேவதாந்தர பஜனத்தை போய் சொல்லுவேறன்னு ஹம்சத்துக்கு, இது எங்க சிவபெருமான் இருக்க இந்த சொர்ணமுக்கி நதி எப்படி போய் சிவபெருமான் தலையில போய் இந்த புஷ்பத்தை விழ வைக்கும்னா, இங்கேருந்து கடந்து போனா காளஹஸ்தி வருது. காளஹஸ்தின்றது பிரசித்தமான சிவக்ஷேத்திரம், அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்காக ஆறுதுன்னு சொல்லலாம். இல்லையா, அகஸ்திய புராணத்துல சொல்லிருக்கு அங்கேயே ஒரு சிவன் கோவில் அகஸ்தீஸ்வரன்னு ஒரு கோவில் இருக்கும், அங்க இருக்கிற சிவபெருமானுக்காக இந்த புஷ்பத்தெல்லாம் பண்றதுன்னு சொல்லி சொல்றார். இது ரெண்டையும் காட்டிலும் சுவாரஸ்யமா ஒண்ணு சொல்லி கொடுக்குறாராம், சொல்ற வியாக்கியானத்துல இதுதான் தேசிகத்துல உள்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு. வெண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னு அந்த திருவேங்கடமலைக்கு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. திருவேங்கடமலையில இருக்கிற எம்பெருமானுக்கு எல்லாரும் நித்தியசூரிகள்லாம் வந்து திலதம் உலகுக்காய் நின்ன திருவேங்கட தெம்பெருமான்னு சொல்லப்படினால அவரை எல்லாரும் நித்தியசூரிகள், 33 கோடி தேவதைகள், இங்கேருந்து நாம போற நம்ம மாதிரி இருக்கிறவா எல்லாரும் போய் வணங்கி வழிபடுகின்றனர். நல்ல சிவபெருமானும் நித்தியம் போய் பக்கத்திலேயே இருக்கிறதுனால திருவேங்கடமுடையான போய் சேவிச்சுட்டு வரையறான். அவர் வெறுங்கையோட போகக்கூடாதுன்றதுக்காக, திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு வெறுங்கையோட போகக்கூடாதுன்றதுக்காக சொர்ணமுகி நதி தீரத்துல இருந்திருக்கிற இத்தனை புஷ்பங்களையும் அந்த சிவபெருமான் கையில போய் விழும்படியாக பண்ணி இது மொத்தத்தையும் எட்டும் போய் அந்த பெருமாளுக்கு தோமால சேவைக்கு நீ கொண்டு கொடுத்து நீர் அந்த திருவாராதனத்தும் போது தோமால என்ன அந்த தூய மாலை திருவாராதனத்தும் போது அந்த மாலை சாத்துவா, அலங்காராதனத்துல மாலை சாத்துவா, அதுக்காக இங்கேருந்து புஷ்பம் எடுத்துட்டு போவா, இதை கொண்டு போய் சேவிச்சு நீயும் கொடுத்து என்னையும் தன்யையாக ஆக்கணும்னு சொர்ணமுகி நதி நினைக்கிறோம். அதுக்காக தான் தானே பண்ணது, தானே பொறிச்ச அந்த புஷ்பங்களை சிவபெருமான் கையில கொண்டு போய் கொடுக்கறதுன்னு இங்க வியாக்கியானம் சொன்னதுனால. எது சொன்னதுனாலே தப்பில்லை. நோனம் அர்த்தேந்து மௌளேஹேன்னு சொன்னச்சு சிவபெருமானும் வழிபடுவதற்காக இது இந்த புஷ்பங்கள்லாம் பொறிச்சுட்டு போறதுனாக்க அதுவும் ஒன்றும் தப்பில்லை. சிவபெருமான பரதத்துவமாக வழிபடலை, சிவபெருமானுக்கும் அந்தரியாமியா இருந்திருக்கிற பெருமானுக்கு தான் போய் சேர்றது நம்மளுடைய பிரணாமாதிகள்லாம். அந்த எண்ணத்தோட வழிபடுறதுனால அதுவும் ஒன்றும் தப்பில்லை. இப்படி அந்த இடம், அந்த சன்னிவேசம் ஹம்சத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், இளைப்பாறுவதற்கு ஒரு தகுந்த சமயமாகவும் இருக்கு. இது இதுக்கு மேல ரொம்ப தூரம் வேற போக வேண்டி இருக்கு, இங்கேருந்து காஞ்சிபுரம் வர வழிக்கெல்லாம் ஒன்றும் உனக்கு கிடையாது. ஆகையால இந்த இடத்துல நல்லா இளைப்பாறி போகணும், அது மொத்தம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்ல வாசனையோட இருக்க போறது, இந்த புஷ்பங்கள்லாம் வாசித்தமாக இருக்க போறது, அந்த மணல் திட்டே வாசனையோட இருக்க போறது,
அந்த இடத்துல நீ இருக்கணும், நீ போய் விசிராந்தி பண்ணிக்கணும், இதுதான் உனக்கு கைமேல கிடைக்கிற ஒரு பலன். திரையங்கடமுடியாரம் செய்விச்சுட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தவுடனே வரக்கூடிய பலன் என்று சொல்ற. ஸ்தோகோன்மக்னஸ்ஃபுரித புலினாம் தொன்னிவாசேச்சையேவ द्रक्ष्यस्याहराते कनकमुखरीं दक्षिणामञ्जनाद्रेः आसन्नानां वनविटपिनां वीतिहस्तैः प्रसूनान्यर्चाहेतोः उपहरति या नूनमर्धेन्दुमौळेः. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு சில அனுஷ்டான விஷயங்கள்ல சிலதை நமக்கு தெரியப்படுத்துறேன். முதல் விஷயம் என்னன்னா, பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம்னாக்க, சாந்தியோட பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம்னாக்க, பெருமாளை நமக்கு ஆனுஷங்கிக்குமான பலன்களை அவரை கொடுப்பேன். இந்த லோகத்துல நாம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு ஆகப்படுவோம், மீதி பேர்லாம் ஆகப்படுறவாளா இருப்பார், அந்த அனுபவத்தையும் பெருமாளே கொடுப்பேன். அதுக்காக நாம கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பெருமாளுக்கு பூஜை, அதாவது திருவாரத்னம்லாம் பண்ணோம்னாக்க, அந்த திரவியங்கள்லாம் நம்மளுடைய திரவியங்களாக இருக்கும். புஷ்பம்ன்றது உபலக்ஷணம். புஷ்பம் ஒண்ணு மாத்திரம் இல்லை, எதெல்லாம் நம்மளாலேயே சம்பாதிக்க முடியுமோ, நம்மளால சம்பாதிக்கிறதுனாக்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கே பெருமாள் கைங்கரியத்துக்காக ஏற்படுத்திண்டு துளசி கண்ணு, புஷ்ப செடி, இதெல்லாம் ஆத்திலேயே வச்சு இதை கொண்டு பெருமாள் திருவாராதனம் பண்றது உத்தமோத்தமமான ஒரு விஷயம். இதை நாம்ளே பண்ணணும். புஷ்பத்தை பறிக்கிறதுக்கெல்லாம் வேலைக்காரணம் போடக்கூடாது என்பதெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணச்சு பிரீத்தியோட சமர்ப்பிக்கணும், உபச்சாரங்களை பண்ணணும். ஏதோ கடமைக்கு என்ன பண்றதா இருக்கக்கூடாது. இது நாம அதி பிரபுத்தகான்னு சொல்லி அத்தியந்த பக்தி யுக்தகான்னு பக்தியோடையும் பிரேமையோடையும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். இது ஒவ்வொருத்தரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதை தான் இது மூலம், இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிற. இப்படி நாமளும் பகவத் கைங்கரியத்தோட மாத்திரமில்லை, இங்க நதி சுவர்ணமுகி நதி ஹம்சத்துக்கு உபச்சாரம் பண்றோம். ஹம்சத்துக்கு உபச்சாரம் பண்றதுக்கு காரணம் என்ன? எம்பெருமானுக்கு கைங்கரியம், திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்த பாகவதனாக ஆனப்படினாலதான் சொர்ணமுகி நதி ஹம்சத்துக்கு கைங்கரியம் பண்றது. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா பாகவதர்கள், பெருமாளையே தியானம் பண்ணின்றிருக்கவா, நாராயணீக நிஷ்டாளாக இருந்திருக்கிற பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது இன்னும் இன்னும் ரொம்ப விசேஷம், பெருமாளுக்கு ரொம்ப உகப்பா இருக்கும் என்பதையும் இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிற. இப்படிப்பட்ட பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ கிடைக்கச்சு சந்தோஷமாக அந்த கைங்கரியங்களை நாம பண்ணணும். இதை தான் சுவாமி தேசிகன் இடத்துலையும் திருவேங்கடமுடியான் இடத்துலையும் நாம தினமும் பிரார்த்திக்கணும். நமக்கு வர நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் ஏற்றதாக ஆக வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணதாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.